பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திமுக அரசு அமைத்திருந்த ஏ கே ராஜன் கமிட்டியினுடைய நீட் தேர்வு குறித்தான அறிக்கை வெளியாகி நேற்று மிகப்பெரிய அளவிற்கு விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஆதாரம் இல்லை அப்படின்னு பேசப்பட்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆதாரங்களோடு விளக்கங்களாக அந்த அறிக்கை இருந்தது அப்படிங்கிறத பரவலா பார்க்க முடிஞ்சது. பல்வேறு தளங்களிலும் கூட அது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. எந்த மாதிரியான அறிக்கையாக இது இருந்திருக்குது, எந்தெந்த விஷயங்களை மறைச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சிலர் குறிப்பிடுறாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பலரும் குறிப்பிடுறாங்க. ஓவராலா இந்த அறிக்கையை, ஏ கே ராஜன் கமிட்டியினுடைய அறிக்கையை எப்படி பார்க்கறீங்க? என்ற ஒரு முறையின் மூலம் தமிழகத்தில் குறிப்பாகவும் இந்தியா முழுக்கவும் 2017 ஆண்டிலிருந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது கட்டாயமாக இருக்கிறது. 2017 தொடங்கி 17, 18, 19, 20 என்று 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 5 ஆண்டு மருத்துவ படிப்புக்கு ஒரு பேட்ச் இந்த வருஷத்தோடு முடிய போகுது. அப்ப இந்த 4 ஆண்டு மாணவர் சேர்க்கையினுடைய தாக்கம் சமூகத்தில், பொருளாதாரத்தில், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலான மாநில அரசின் உரிமையின் மீது, இந்த 3 மீதும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் எத்தகையது என்பதை பற்றி ஆய்வு செய்வதும், இந்த 4 ஆண்டுகளாக பல்கி பெருகி இருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனங்கள், அதனுடைய செயல்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன என்பதை பற்றியும் ஆய்வு செய்து, இதில் பாதகமான அம்சங்கள் இருக்குமே ஆனால் அதை களைவதற்கு எத்தகைய பரிந்துரை என்கின்ற பரிந்துரையும் வழங்குவதற்கு பணிக்கப்பட்டதுதான் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய பிரதான பணிகள். அந்த பணிகளை மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆத்மார்த்தமாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான். ஆங்கிலத்தில் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்வாங்க. ஒரு பணியை நம்மிடம் ஒப்படைத்த பிறகு அந்த பணியை முழுமையாக முடித்துவிட வேண்டும், சரியாக முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பக்கத்துல எல்லோரையும் கருத்து தெரிவிக்க சொன்னார்கள். இன்னொரு புறம் பல்வேறு துறைகளிலிருந்து புள்ளி விவரங்களை கேட்டறிந்தார்கள். பள்ளிக்கல்வித்துறை, சுகாதாரத்துறை, எந்தெந்த துறையிலிருந்துலாம் கேட்க முடியுமோ அந்த துறைகள்ல, நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்கு, காவல்துறை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது இந்த நீட் தொடர்பான மாணவர் சேர்க்கை குறித்தது. ஸோ இப்படி பல துறைகள்ல இருந்தும் பல்வேறு வகையான தரவுகளை பெற்றிருக்கிறார்கள். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 1000 பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பதில்ல எது சரி எது தப்பு என்ற அடிப்படையில இவர்கள் வாக்கு எண்ணிக்கையில நடத்தல. பதில் எத்தகைய பதிலாக இருந்தாலும் அந்த பதிலுக்கு உண்டான தரவுகள் இருக்கா, புள்ளி விவரங்கள் இருக்கா, அந்த புள்ளி விவரங்களை ஆய்வு செய்தால் அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகின்றன, இவர்கள் சொல்வதற்கும் புள்ளி விவரம் சொல்வதற்கும் என்ன, அதுல ஒப்பீட்டளவுல சரியான விவரங்கள் இருக்குன்னா அதை எடுத்துக்கொள்வது. இதுதான் வந்து ஒரு ரிசர்ச். என்னை ரிசர்ச்லதான் கேள்வி என்ன வந்திருக்குன்னா, ஒரு நீங்களும் கூட அந்த விமர்சனத்தை கேட்டிருந்திருப்பீங்க. பல இடங்கள்ல ஏ கே ராஜன் கமிட்டி வந்து அனுமானங்களாக சொல்லுகிறார்கள், ஆதாரபூர்வமான எதன் அடிப்படையில் விசாரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டாவே இல்லை. குறிப்பா நீட்டால் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைந்த மாணவர்களையே அவர்கள் கேள்வி கேட்கலையா அப்படிங்கிற விமர்சனமும் கூட வருது அப்படிங்கிறத முன்னுச்சிருக்கிறாங்க. அதாவது நேரடியாக போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றது அது ஒரு குழுவினுடைய பணியா என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளணும். பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி தலைமையில மருத்துவ கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய மருத்துவ கவுன்சிலை பற்றி ஆய்வு செய்வதற்கும் அதற்குண்டான தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதை மாற்றுவதற்காக பரிந்துரை செய்வதற்கும் ஒரு கமிட்டி போட்டாங்களே, அந்த கமிட்டியினுடைய அசம்ஷன் என்ன என்ற கேள்வியை அந்த கமிட்டி மீது வைத்தார்களா? அந்த கமிட்டியினுடைய தரவுகள் என்ன? ஏன் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியை பத்தி இவங்க பேசுறதே கிடையாது? 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன சொல்லியது என்பதை பற்றி இவர்கள் ஏன் பேசுவதே கிடையாது?
தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு, அந்த குழுக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள்ல இருக்கக்கூடிய விவரங்களை பற்றி இத்தகைய கேள்விகளை இவர்கள் எழுப்ப தயங்குவது ஏன் என்பதுதான் இந்த குழுவை. அந்த கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகள் தான், அதை அதை யாருமே மறுக்கல. ஆனா அதெல்லாம் கூட சிக்கலா இருக்கு அப்படின்னா, ஏ கே ராஜன் கமிட்டிலையும் இருக்கக்கூடிய சிக்கலா பார்க்கிறது, மாணவர்கள் தரப்பிலிருந்து எடுக்கக்கூடிய டேட்டாஸும் ரொம்ப முக்கியம். நான் இத்தனை பேர் 99 அவங்க சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன டேட்டா எடுக்கணும் சொல்லுங்க, எடுத்துடலாம். இல்ல என்னன்னா, 99% கோச்சிங் சென்டர்ஸ்ல இருந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உள்ள வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 18,000 இருக்கு, 20,000 இருக்குன்னா, அந்த 20,000 பேர்கிட்டையும் ஒரு கேள்வியை முன் வச்சு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத டாக்குமெண்ட் பூர்வமா வச்சுட்டா இந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்றது ஈஸியா இருக்கும்ல? இன்னும் ஒரு 3 மாசம் கொடுத்து, அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுத்து 3 மாசம் கொடுத்து அப்படி ஒரு கேள்வி கேட்டு நீங்க எடுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. அப்ப அவகாசம் ஒரு மனு கொடுங்களேன், முதலமைச்சருக்கு அப்படி ஒரு மனு கொடுங்களேன், எங்களுக்கு வந்து சேர்ந்த மாணவர்களிடம் தனித்தனியாக எங்க உங்க புள்ள போய் சேர்ந்திருக்கிறாருங்க, உங்களையே கேட்கிற உங்க புள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கையில சேர்ந்திருக்கிறாரு. இப்ப கவர்மெண்ட் எந்த கோச்சிங் சென்டர்ல படிச்ச அப்படின்னு கேக்குறாங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப உங்க புள்ள MBBS முடிக்கணும்னு உங்க மனநிலை இருக்குமா? நான் கோச்சிங் சென்டர்ல படிச்சா உனக்கு என்ன, படிக்காட்டி என்ன? இப்ப நான் சேர்ந்துட்டு இல்ல, என்ன படிக்க விடுதான் நீங்க சொல்லுவீங்க? அதை விட்டுட்டு இதை மேண்டேட்டரியா நீங்க கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தரையும் நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இல்ல, நான் ஒவ்வொரு குழந்தையிடம் நான் உண்மை சொல்லுவேன்றதுக்கான ஆதாரமும் இல்ல. இல்ல, நான் ஒருவேளை எங்க கோச்சிங் சென்டர் பேரை சொன்னா அது வேற பிரச்சனை ஆயிருமோன்றதுக்காக நான் கோச்சிங் போலன்னு கூட சொல்லுவேன். ஒரே குழந்தை ஸ்டேட் ரேங்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய போட்டோ 2க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள்ல வருது, நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இவங்க கோச்சிங் சென்டர்ல படிச்சாங்கன்ற வரைக்கும் தான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும், நான் என்ன ஆய்வா பண்ணிட்டு இருக்க முடியும், எனக்கு அதுவா என் நோக்கம்? இல்லன்னா இல்ல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன் சார். இவ்வளவு பேசுற நீங்க ஏன் சார் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு பேர் படிக்கலன்னு ஒரு ஆய்வை நீங்க நடத்துங்களேன், உங்களை யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க, உங்களை யார் தடுத்தாங்க? தொண்டு நிறுவனங்கள் ஆய்வை நடத்தல, தனிநபர்கள் ஆய்வை நடத்தல, வேற எந்த அமைப்புகள் ஆய்வை நடத்தலையா? எல்லா அமைப்புகளும் ஆய்வு நடத்துது இல்ல? அப்ப உங்க அமைப்பு சார்பா நீங்க ஆய்வு நடத்துங்க, ஆய்வு நடத்தி நீங்க வெளியிடுங்க, உங்களை யாரும் மறுத்தாங்க? இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நடத்த சொல்லுங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடக்குது, இவ்வளவு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க, இது உண்மையா என்பதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை பற்றி ஆய்வு செய்யணும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நடத்த சொல்லுங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நடத்த சொல்றதுக்கு பதிலாக ஒரு குழு அநியாயங்கள் நடந்திருக்கு, சமூகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 தந்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திற்கான உரிமை என்பதை நான் நடைமுறைப்படுத்தினா, மாநில பட்டியல்ல மருத்துவமனை டிஸ்பென்சரி கிளினிக் இருக்கு, அதுக்கு டாக்டர்ஸ் தேவை, அந்த டாக்டர்ஸ்க்கு எத்தகைய மருத்துவ மாணவர் சேர்க்கை இருந்தால் அது நடக்கும்? இப்ப அந்த மருத்துவர் சேர்க்கைல சிக்கல் வந்து அதனால வந்த டாக்டருங்க எனக்கு சுகாதார நிலையத்திற்கு டாக்டரா இல்லாம போனா சுகாதார நிலை எப்படி பாதிக்கப்பட போகும்? இவ்வளவு கவலைகளோடு ஒரு விஷயத்தை நீங்க அணுகிட்டு இருந்தா, ஒரு குழந்தை எந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சது படிக்கல, நீங்க பத்திரிகை செய்தியில பத்திரிகையில வெளியிட்டாங்களே 50% மேல நீட்டுல பாஸ் பண்ணவங்க ஒரு முறை அல்ல 2 முறை பயிற்சி எடுத்துக்கொண்டு 2வது அட்டெம்ப்ட்ல தான் சொல்லி பத்திரிகையில சீறி போட்டாங்க. பத்திரிகை போய் சொல்லி இது போய் அப்படின்னு நீங்க பத்திரிகைக்கு ஏதாவது கடிதம் எழுதியிருக்கீங்களா? போன வாட்டி அரசு பள்ளியில இருந்து ஒரு மாணவர் வந்து சேர்ந்தார் இல்லையா, அவர் எப்படி சேர்ந்தாரு? 1 வருஷம் இல்ல 2 வருஷம், அப்ப 2வது வருஷம் பல லட்சம் ரூபாய் பல பேர் சேர்ந்து திரட்டி தானே படிக்க வச்சாங்க, இது பொய்யா, இது அசம்ஷனா சொல்லுங்க? சாம்பிளிங்ன்றது என்னங்க? சாம்பிளிங்ன்றது என்ன? 1 லட்சம் பேர்ல 100 பேர் 200 பேர் அப்படிதான் எடுப்பாங்க சாம்பிளிங். இப்போ வாக்காளர்களை பற்றி, வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளிங் நடத்துறாங்கன்னா எப்படி சாம்பிளிங் நடத்துறாங்க? 1 கோடி பேர் வாக்களித்தா 1 கோடி பேர் கிட்டவே எடுக்கிறாங்க. எனவே டேட்டா புள்ளி விவரம் இல்லாமல் அல்லது தரவுகள் இல்லாமல் பத்திரிகை செய்தி என்பது ரிசர்ச்ல வந்து பிரைமரி சோர்ஸ்ங்க. உங்களுக்கு பத்திரிகை செய்தி வந்து உங்களுக்கு பிரிண்ட் மீடியால வரக்கூடிய ஒரு ஆதாரப்பொருள், அதுவும் சில நிருபர்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்துல தகவல் பெற்று போட்டதாக எழுதுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க பிரைமரி சோர்ஸ் எடுத்துக்க வேண்டியது, ரிசர்ச்சுக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? PhDக்கே எடுத்துக்க மாட்டீங்களா நீங்க ரிசர்ச்சுக்கு? எனவே பல்வேறு, அதான் சொல்றேன், ஒரு ஒரு சோர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு மூலம் கட்டம் கிடையாது, பல்வேறு மூலங்கள் மூலமாக பெறப்பட்ட தரவுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஆய்வு செய்து
ஒரு மிக மிக அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு தான் இந்த பரிந்துரையில பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர கேள்வி எழுப்பணும்ன்றதுக்காக நீங்க எதை வேண்டுமானாலும் எழுப்பிட்டு போலாம். அப்போ அவங்க இந்த கேள்விக்கெல்லாம் மத்த இதுல பதில் கிடைக்காதுப்பா, ஏன்னா அது அநியாயம் எனக்கு தெரியும். நீ நியாயம் சொல்ற இல்ல, நியாயவான்கள் மட்டும்தான் 100 கேள்விக்கு பதில் சொல்லணும். அநியாயம் செய்யறவன் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல மாட்டான். ஆமா, இன்னொரு விமர்சனம் பரவலா என்ன வைக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை ரொம்ப குறையுது, கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைஞ்சிரும், நீட் வந்து ஒரு சமூக அநீதினெலாம் சொல்றீங்க. ஆனா சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களோ அதே போல கடைசி நடந்த நீட் தேர்வின் மூலமாக 336 பேர் 7.5% இடஒதுக்கீட்டோடு சேர்த்து 347 பேர் கிட்ட தேர்வாயிருக்கிறாங்க. இது நீட் இல்லாம இருந்தாலும் அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவா தான் இருந்திருக்கு, நீட் வந்ததுக்கு பிறகு இதோடைய எண்ணிக்கை இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக கூட தான் வந்திருக்கு. நீட்டை மட்டும் நீங்க குறை சொல்லாதீங்க, ஓவராலா பிரச்சனையா இதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? 7.5 பேர் நீட் எழுதாம வந்தாங்களா? 7.5 பேர் கோச்சிங் சென்டர் போகாம வந்தாங்களா? சொல்லுங்களேன் என்ன கூடியிருக்கு அடிப்படையில சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் பணம் கட்டாம கூட படிக்கிறாங்க சார். பணம் கட்டாம படிக்கிறாங்க நீங்க சொல்றது வந்து அது யூகம் தான் சார். ஏழை பிள்ளைங்க பணம் கட்டாமலே படிக்கிறாங்க, அது உண்மையா சார்? உங்களை கேக்குறேன். இல்ல, அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய வலைதளத்துக்கு போனீங்கன்னா, விளம்பரத்துல என்ன சொல்றாங்க, எங்க பள்ளிக்கூடம் நீட்டுக்கு கோச்சிங் தரக்கூடிய இந்த மையத்தோட இணைந்து செயல்படுது. நீங்க பள்ளிக்கூடத்திலையும் கோச்சிங் எடுத்துக்கலாம், இல்ல சென்டர்லயும் போய் கோச்சிங் எடுத்துக்கலாம். அப்போ சிபிஎஸ்இ பள்ளியில சேர்ற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க, கோச்சிங் சென்டருக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க. இது யூகமா உண்மையா? இந்த உண்மைதான். அப்படியே அவங்க இந்த பக்கமும் அப்ளை பண்றாங்க. நாமக்கல் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருந்து ஒரே ஸ்கூல்ல 200 பேர் எல்லாம் அட்மிஷன் போட்டு வர்றாங்க. கோழி பண்ணைகள், அங்கிருந்து வரக்கூடிய சிஸ்டத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க. என்னமோ நீட் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க ஏதோ சூப்பரான இடத்துக்கு நீங்க நகலை போற மாதிரி, அங்கேயும் இதே மாதிரியான ஒடுக்குமுறையும் இதே மாதிரியான அடக்குமுறையும் தானே இருக்கு, அதையே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் டைவர்ட் பண்றாங்க. காலிலே புண் வந்து விட்டது, ஏற்கனவே இருந்த காலு புண்ணான காலு, அதை எடுத்து போட்டுறா அப்படின்னு சொல்றது ஒண்ணு, இல்ல காலில் இருக்கிற புண்ணை அகற்றி விட்டுவதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது ஒன்று. உங்களுக்கு நாமக்கல் மாதிரி இந்தியா முழுக்க பள்ளிகள் இருக்கு. நாமக்கல் மாதிரி தான், நாமக்கல்ல மட்டும் அப்படி பள்ளி இல்ல, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எனவே அத்தகைய பள்ளிகள்ல நடக்கக்கூடிய மாநிலத்துல முதல் இடம் பெற்றால் அந்த மாணவரை கொண்டாடக்கூடிய அந்த மாணவனுடைய படத்தை போடுற அந்த மாதிரி நடவடிக்கை இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அனௌன்ஸ் பண்றதை நிறுத்தினாங்க. அப்ப நாமக்கல் மாதிரி பள்ளிகள்ல விளம்பரத்தின் யுக்தியின் காரணமாக என்னென்ன தப்பு செய்தார்களோ அந்த தப்பை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் அரசு ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, இந்த நலத்துறையின் மூலமாக வருடத்திற்கு 10 மாணவர்கள், எஸ்சி எஸ்டி ல 10 மாணவர்கள், பிசி எம்பிசி ல 10 மாணவர்கள் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு 27,000 வரைக்கும் அரசாங்க செலவுல அரசாங்க பணம் கட்டி அவர்களை கொண்டு போய் தனியார் பள்ளியில சேர்த்திருக்கு. இந்த மாணவர்களை எந்த கணக்குல நீங்க எடுத்துப்பீங்க? எனவே ஒரு பள்ளி, இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு பாடத்திட்டத்தில் எதிர்ப்பு எதற்கு, ஒரு பாடத்திட்டத்தில் பயின்ற ஒரு மாணவர் அந்த பாடத்திட்டத்தின் ஒரு மதிப்பீட்டுக்கு வர்றார். அப்போ ஏழையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் வீட்டுல அப்பா அம்மாவோட துயரங்கள்ல துன்பங்கள்ல பங்கெடுத்து அவருடைய பொருளாதாரத்தை ஈடுகொடுப்பதற்கு தானும் பணியாற்றி கொண்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சிருக்கிறாங்க,
புத்தகத்தை கூட பள்ளியிலேயே வைத்து விட்டு படித்தவர்கள் நிறைய பேரு. அப்படிப்பட்ட மாணவர்கள்ல குறைந்தபட்சம் 30-35 பேராவது வந்திருந்தாங்க. அந்த 30 பேர் 35 பேர் வந்தது கூட உங்களுக்கு வைத்தறிச்சலா போச்சு என்பதுதானே நீட்டு. நீ வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு டைரக்டா நீ வந்துருவியா என்ற சேலஞ்சை நீங்க கொடுக்குறீங்க. அப்போ கூடுதலாக இன்னொரு வருஷம் படிக்கணும்னா எனக்கு 17 வயசு முடிஞ்சு 18 வயசு, இதுக்கு மேல கூட எங்க அப்பாவை செலவு பண்ணி நான் பாத்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்மால முடியாத விஷயம். யார் யாரோ போயிட்டு வேற இடத்துல உட்கார்ந்து பயிற்சி எடுத்துட்டு படிக்கிறாங்க. அவங்க என் மனதை பலவீனப்படுத்தி விட்டு, என் பொருளாதார சூழல் சமூக சூழலா நானே இதுல இருந்து விலகும்படி என்னை செய்து விட்டு, மற்றவர்களை மட்டுமே போட்டியில பங்கேற்க வைத்து, போட்டியில் பங்கேற்றவர்களில் 300 சில்லற பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. எனவே அரசு பள்ளியில இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றது எந்த வகையில ஒரு நியாயமான அணுகுமுறை என்பதை நீங்கள் உணரணும். 7.5% யாருக்கு? நீட்டில் பங்கேற்றவர்களுக்கு. நீட்டில் பங்கேற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அப்ப நீட்டிலே பங்கேற்காமல் விலகி போன அரசு பள்ளி மாணவர்கள், மருத்துவ கனவிற்கு மருத்துவ குணங்கள் நன்றாக தெரியும் அவங்களுக்கு, மருத்துவராகி தன் கிராமத்துக்கு சேவை செய்ய நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த போட்டிக்குள்ளேயே வரலையே. அவங்க எல்லாம் விலக்கி சேவை செய்ய மாட்டாங்க. நீட்ல பாஸ் ஆகி வர்ற ஒரு எலைட்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்து இளைஞர்கள் நீட்ல வந்து செலக்ட் ஆனாலும் ஆகலைனாலும் அவங்க சமூகத்துக்கு சேவை செய்ய மாட்டாங்கன்னு எதை வச்சு முடிவு பண்றீங்கன்ற விமர்சனமும் வருது. ஒண்ணுமே கிடையாதுங்க. தலம் தலைமுறையா உங்ககிட்ட பணம் இருக்கு, சம்பாரிச்சு எந்த கடனும் நீங்க அடைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா, நீங்க நீட்டுக்கு செலவு செய்த துட்டு, நீங்க காலேஜுக்கு கட்டின துட்டு வந்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு 10 தலைமுறைக்கு தேவையான துட்டு இருக்கு சார், அந்த துட்டை செலவு செய்தான் சார் கோச்சிங் கிளாஸ்ல படிச்சேன். எனவே என் சர்வீஸுக்கு நீங்க திரும்பி தரவே வேண்டிய கடனை நான் திருப்பி அடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு யாரோ கடனுக்கு பொறுப்பெடுத்துட்டாங்க அப்படி படிச்சாங்களான்னு தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல ஒரு ஒரு மீடியமான எலைட் பீப்புள்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான சூழல்ல இல்ல, அப்படித்தான் இருக்கிறாங்க. மீடியமான எலைட்டுன்னு ஒண்ணு கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துட்டுக்கிட்டு கொடுத்திருக்காரு, யாரோ சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செலவு பண்ணிருக்கிறாரு. ஒண்ணு அப்படி செலவு பண்ணவரு நீங்க டாக்டரா படிச்சுட்டு நீ ஃப்ரீயா மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாராவுங்கள. ரெண்டாவது வங்கியில போய் கடன் வங்கியில வாங்கினா வங்கிக்கு கடன் திருப்பி கொடுக்க வேண்டாமா? இது வந்து அசம்ஷனா உங்களுக்கு? வங்கிக்கு கடனை திருப்பி கட்டணும்ன்றது யூகமா உண்மையா? கட்டணமா வேண்டாமா? எனக்காக ஒருத்தர் செலவு செய்திருக்கிறாருன்னா அவர் என்னிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பாரா? எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்காக செலவு செய்திருப்பாரா? எனவே செலவு செய்துதான் ஒருவர் படிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவானால் அந்த செலவுக்கான என்ன நிர்பந்தமோ அந்த நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டு தான் அவர் பணியாற்ற முடியும். எனவே அவர் வந்து குக்கிராமத்துல போயிட்டு அரசு கொடுக்கிற சம்பளத்துல ஒரு சேவை மனப்பான்மையில சேவை செய்வார் என்று நாம் வந்து நிச்சயமாக எதிர்பார்த்து விட முடியாது. அதனாலதான் அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு அரசு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறது. எனக்கு உத்தரவாதமா எனக்கு டாக்டர்ஸ் வேணும், நான் யூகத்தின் அடிப்படையில இத்தனை டாக்டர்ஸ் வருவாங்க, அதுலயும் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் படிக்காமலா போயிட போறாங்க, அப்படி சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் வரதானே போறாங்க அப்படின்னு அரசு யூகத்தில் செயல்பட முடியுமா? அப்படி யூகத்தில் செயல்பட முடியாது. எனவே எனக்கான மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அரசு துறையில் மருத்துவர்களை உருவாக்குவதற்கு எத்தகைய மாணவ சேர்க்கை நியாயமாக இருக்கும் என்பதை மாநில அரசு தான் தீர்மானிக்க முடியும். அப்படி உருவாக்குகின்ற மருத்துவர்கள் மருத்துவ பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடங்களை முறையாக கற்றார்களா, கற்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு தரப்பட்டதா, அது சரியான மதிப்பீட்டில் மதிப்பீடு செய்யப்பட்டார்களா என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வரும்போதே தடை செய்வது என்பது அது எந்த வகையில நியாயம்? இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுது சார். இப்ப நீட்ல தேர்ச்சி அடையக்கூடிய மாணவர்கள் இப்ப 720 மார்க்குக்கு எழுதுறாங்க, 113 மார்க்ல தேர்ச்சி அடையிறாங்க அப்படிங்கிறது ஒரு லேயர் வச்சிடுறாங்க. சில நேரங்கள்ல அது அந்த தகுதி கூட அடையாத மாணவர்களையும் கூட மதிப்பெண் குறைவாக இருந்தாங்கன்னால அவங்களையும் கவுன்சிலிங் எடுத்து அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற வசதியை உருவாக்குறாங்க. இப்ப நம்ம கவுன்சிலிங் சிஸ்டம்ல நம்ம ஒரு பாலிசி வச்சிருந்தோம்ல, 199.25, 98, 97 அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தனி சாப்டரா இருந்தாலும் இந்த மார்க்கின் அடிப்படையில இந்த லேயர் இந்த படிநிலைகள்ல தான் சீட்டு கொடுக்கப்படும். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்கு மேல சீட்டு இல்லை, அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, 113 மார்க்குக்கு மேல மட்டுமே சீட்டுக்கும் அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கை இருந்தா எந்த பேசிக்ஸ்ல சார் இடம் கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல், இந்த 3 பாடத்திலுமே கூட நீங்க வந்து சரிசமமாக நீங்க ஒரு மதிப்பெண்ல இருந்து 5 மதிப்பெண் அதிகப்படியா போனா 10 மதிப்பெண் வேணாலும் வித்தியாசப்படலாமே தவிர, ஒரு பாடத்துல 100க்கு 100 இன்னொரு பாடத்துல 100க்கு 50 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களால் வந்து மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கு வரவே முடியாது.
அப்ப சமமா பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியிலையும் பயாலஜிலையும் மூன்று பாடத்திலையுமே சமமாக நீங்கள் மதிப்பெண் பெற்றிருந்தால்தான் உங்களால் வந்து வர முடியும். அது இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தாலும் அப்படித்தான், அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர்லையும் அத்தகைய மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தான் வர முடியுமே தவிர எல்லோராலும் மதிப்பெண் பெறாமல் வந்துவிட முடியாது, யாராலும் வர முடியாது. இப்போ நீட்ல என்ன நடந்ததுன்னா ரெண்டு சிக்கல் இருக்காங்க, பர்சன்டேஜ பர்சன்டைலா மாத்துறாங்க. அப்ப பர்சன்டேஜ்ல இருந்து பர்சன்டைலா மாத்துவதற்கான தேவை எங்கே இருந்து எழுந்தது, அதற்கான ஆவண குறிப்புகள் உங்களிடம் வந்து உங்களுடைய ஃபைல் நோட்டிங்ஸ் இருந்து அதை கொடுங்கன்னு தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சுத்தமா வந்து அந்த ஃபைல் காணாம போயிருச்சுன்னு சொல்லிடுச்சு. காணாம போச்சுன்னு எப்படி இந்திய அரசினுடைய சுகாதாரத்துறை கீழே இயங்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அந்த இண்டிபெண்டன்ட் பாடி இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிற, உடனடியாக இந்திய அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை உடனடியாக காவல்துறையில புகார் செய்து விசாரித்து அந்த ஃபைல கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த ஃபைல் காணாம போனதுக்கு அதுல இருக்கிற சூட்சம என்ன என்பதை வெளிப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஏன் அதை அவர்கள் செய்யல என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, 720 மார்க் அதிகப்படியாக 720 மார்க், இந்த அதிகப்படியான 720 மார்க்க எடுத்தவர்கள் போன வாட்டி 4 பேர், அதுக்கு முன்னாடி அதிகப்படியா 720 மார்க் மொத்தமா யாரும் எடுக்கல. இதுல 500 இருந்து மார்க் எடுக்கிறவங்க, 500 இருந்து இந்த 720 மார்க் எடுக்கிறவங்க அரசு கல்லூரியில அரசனுடைய இடஒதுக்கீட்ல தனியார் கல்லூரியில போயிட முடியுது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியில போகணும். அப்படி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா ஒரு ஆண்டு கட்டணம், நீட் வந்த பிறகு ஒரு ஆண்டு கட்டணம் டீம்டு யூனிவர்சிட்டியில 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம், 5 வருஷம்னா 1 கோடியிலிருந்து 1.5 கோடி. உங்களுக்கு தனியார் கல்லூரி அப்படின்னு சொன்னீங்கன்னா 9 லட்சத்திலிருந்து 15 லட்சத்துக்குள்ள, கிட்டத்தட்ட 65 லட்சத்திலிருந்து 75 லட்சம் 5 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து செலவு பண்ணணும். இந்த மதிப்பெண் பெற்றவர்கள் ஒதுங்கிவிட்டால் அவர்களை விட குறைவாக பெற்றவர்கள், 200 மார்க் வாங்கினவங்க கூட, அப்ப 200 மார்க் வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் கட்ட முடிச்சா அவங்க மருத்துவர் ஆயிட முடியும். இதை ஒழிக்கிறதுக்கு தானே ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிட்டி வந்து தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு சொன்னாங்க, தகுதி தேர்வு சொல்லலையே. இந்த வணிக மையத்தை ஒழிக்கிறதுக்கு தானே நாடாளுமன்ற நிலைக்குழுடைய 92வது அறிக்கை வந்து தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு விரும்பாத மாநிலங்களை விலக்கி வைத்து சொன்னாங்க. இதை ஒழிப்பதற்கு தானே, இந்த வணிக மையத்தை ஒழிக்கிறதுக்கு தானே உச்ச நீதிமன்ற மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ வல்லுநர் குழு, நாடாளுமன்ற நிலைக்குழு, உச்ச நீதிமன்றம் சொன்னதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நாங்க வணிக மையத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி நீங்க கொண்டு வந்த நீட்டு இங்க கல்லூரியில மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்திலும் இல்லவா வணிக மையத்தை ஆக்கியிருக்கு. பள்ளிக்கூடத்துல இப்ப டபுள் ஃபீஸ், ஒன்னு ஸ்கூலுக்கான ஃபீஸ், இன்னொன்னு கோச்சிங் சென்டருக்கான ஃபீஸ், ரெண்டு ஃபீஸ் கட்ட வச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு எனக்கு மினிமம் 200 மார்க் வாங்கினா போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்க, உனக்கு ஜுவாலஜி பாட்டனி சேர்ந்த பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுல எந்த பாடம் கஷ்டம், எனக்கு பயாலஜி கஷ்டம்னா பயாலஜி படிக்காமலே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு, 720 மார்க்குக்கு வரக்கூடிய கேள்விகள்ல எந்தெந்த கேள்விகள்ல உனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கோ அது மட்டும் டிக் பண்ணு, சந்தேகம் இருந்தா டிக் பண்ணாத, சந்தேகம் இருந்து டிக் பண்ணி அது தப்பா போயிடுச்சுன்னா மைனஸ், எடுத்த மார்க்ல இருந்து ஒரு பகுதி வந்து கழிஞ்சிரும். இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பதனால ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்காமலே கூட, ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்காமல் என்னால் நீட்டில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்க முடியும். அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணை பெற்றுக்கொண்டு நான் வந்து அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவர்கள் பணம் கட்ட முடியல ஒதுக்கு போடு அந்த இடத்தை என்னால் பெற முடியும்னு சொன்னா நீங்க தகுதியும் போச்சு திறமையும் போச்சு வணிக பயத்தை கட்டுப்படுத்துவேன் என்ற அந்த முழக்கமும் வீணா போச்சு. இங்க நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்டா தகுதியானவர்களை எல்லாம் விலக்கி வைத்து விட்டு தகுதியற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து உள்ளே சேர்க்கக்கூடிய ஏற்பாடத்தான் இந்த நீட் வந்து செய்திருக்கு. பணம் படைத்தவர்களுக்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகமா, அதாவது நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் செக்லயே நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸுக்கு நீங்க அமௌண்ட் கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய ஆபத்தா உணர முடியுது. 25 லட்சம் ரூபாய் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீட் இல்லாத டைம்ல நம்ம வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கணும்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஏதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு வேணா சொல்லிக்கிருவாங்களே தவிர அபிஷியலா அது வராது. ஆனா இப்ப அபிஷியலாவே அதை வாங்குறாங்க என்ன சார்? ஆமா, இது கல்வி கட்டணமாக நீங்க வலைதளத்துல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியுடைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஆண்டு கட்டணம் என்ன என்பதை நீங்க அந்த மருத்துவ கல்லூரியினுடைய வலைதளத்துல போயிட்டு நீங்க பார்த்தாலே அதுல தெரியும். அதே மாதிரி சாமானியர்கள் அவங்க சொன்ன நீட் தேர்வுக்கு சாமானியர்களை உள்ள கொண்டு வரோம்னு சொன்னது அவுட் ஆயி போச்சு, மெரிட் பேசிஸ்ல நாங்க செலக்ட் பண்றோம்னு சொன்னது அவுட் ஆயி போச்சு,
கிராமப்புறத்துல ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்புகளை, எல்லாருக்குமான சம வாய்ப்புகளை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், தேர்வுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும், அதை நாம குறைக்கிறதுக்காக இந்த தேர்வு முறையை கொண்டு வந்தோம்னு சொன்னது அடியாகி போச்சு. ஓவராலா எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு என்ன புதுசா எடுத்துட்டு வர போறாங்க சார்? இவ்வளவு பிரச்சனையெல்லாம் நீங்க பேசுறீங்க, அவங்க தரப்புலயும் இந்த பிரச்சனையெல்லாம் தெரியாம இல்ல. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, இதை ஆதரிப்பவர்களுக்கென்று ஒரு நோக்கம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த நோக்கம் என்ன? நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரை எடுத்து படிச்சீங்கன்னா நோக்கம் தெளிவா தெரிஞ்சு போயிடும். பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருந்தது, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா தேசிய திட்டக்குழுன்னு இருந்தது, திட்டக்குழுவை ஒழித்து கட்டி விட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தோம். அந்த நிதி ஆயோக்கோட பரிந்துரை மிக தெளிவா என்ன சொல்லுதுன்னா, இத்துணை 1000 மருத்துவர்கள் தேவை, இத்துணை 1000 மருத்துவர்கள் வேண்டும் என்றால் இத்துணை 100 கல்லூரிகள் தேவை, இவ்வளவு கல்லூரிகள்னா ஒரு கல்லூரியை திறப்பதற்கு இவ்வளவு கோடிகள் முதலீடு செய்யணும், அப்படி என்றால் இத்துணை கல்லூரிகளை திறப்பதற்கு இவ்வளவு 1000 கோடிகள் தேவைப்படுதுன்னா அரசால் இவ்வளவு 1000 கோடியை செலவு செய்து மருத்துவ கல்லூரிகளை திறக்க முடியாது, தனியார் தான் திறக்கணும், தனியார் திறக்கிறாங்கன்னா அவங்க இஷ்டப்படிதான் கட்டணத்தை வசூலிப்பார்கள், அந்த கட்டணத்தை அரசு, இந்திய அரசு கட்டுப்பட நினைத்தால் தனியார் மருத்துவ கல்லூரிகளை திறக்க முன்வர மாட்டார்கள், எனவே நீங்கள் கட்டணத்தை கட்டுப்படுத்துவதை கைவிடுங்கள் என்று சொன்னது நிதி ஆயோக். அப்படியே நீங்கள் கட்டணத்தை கட்டுப்படுத்த நினைத்தால் 40% வேணா கட்டுப்படுத்திக்கோங்க, மிச்சத்தை கட்டுப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் அது தேசிய மருத்துவ ஆணை சட்டமாக வரும்பொழுது 50% வரைக்கும் கட்டுப்படுத்தலாம், அப்ப மீதி 50% என்பது கட்டுப்படுத்த முடியாது, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து தீர்மானிச்சுக்கலாம் என்று சொன்ன அந்த நிதி ஆயோக்கு தான் அதோடு இணைத்து இந்த நீட் என்கின்ற இந்த மாணவர் சேர்க்கை நடைமுறையும் அறிமுகப்படுத்துகிறது. இவங்களுடைய நீண்ட கால நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல மிக வலுவான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமே இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதற்கான உயர் சிகிச்சைக்கு உடனடியாக பரிந்துரைத்து அவங்களால அரசு தலைமை மருத்துவமனைக்கு, மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அல்லது வந்து சிறப்பு மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைக்கு அவங்களால அனுப்ப முடியும். கட்டணமே இல்லாமல் மக்களால் சிகிச்சை பெற முடிகிறது. இப்படி தரமான மருத்துவர்கள் அரசு மருத்துவத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் அங்கே நாடி சென்று விட்டால் தனியார் மருத்துவமனைக்கு லாபம் ஈட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக போகுது. எனவே இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பொது மருத்துவமனைக்கு ஃபீடர் மருத்துவமனையா இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தனியார் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கைப்பற்றணும்னா அரசனுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் இல்லாமல் போகணும்னா இவ்வாறான நீட் மூலமாக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வரக்கூடிய அந்த மருத்துவர்கள் நிச்சயமாக ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு மலை கிராமத்தில் எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் இல்லாம இருக்கல போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நிச்சயமாக அவர்கள் வந்து முன்வர மாட்டார்கள். அப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து பலவீனப்படும். அப்படி பலவீனப்படுகின்ற போது அந்த இடத்தை தனியாரால் கைப்பற்ற முடியும். கல்லூரிகளை மட்டுமல்ல, கல்வியை மட்டுமல்ல, சுகாதாரத்தையும் கைப்பற்ற முடியும். ரெண்டையும் சேர்த்து சந்தையிடம் ஒப்படைக்கிறது தான் இவங்களுடைய திட்டம், அதுதான் சூட்சமம், அதைதான் ஜஸ்டிஸ் ஏ கே ராஜனுடைய அறிக்கை என்றது அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது அம்பலப்படுத்தி விட்டது என்பதனால்தான் அதுல கல்வி என்றால் என்னன்னு பேசப்பட்டிருக்கு, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல நடக்கக்கூடிய இத்தகைய தேர்வு முறைகளுடைய தாக்கங்கள் என்ன, அங்கே எப்படி வந்து அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு என்பதை பற்றி பேசியிருக்கு. எனவே கற்றல் செயல்பாட்டுக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கக்கூடிய இந்த நீட் நடைமுறையை கைவிட்டு கற்றல் செயல்பாட்டை நீங்கள் வலுப்படுத்துங்கள், பள்ளிக்கூடங்களை வலுப்படுத்துங்கள், அதன் மூலமாக தரமான கல்வியை கொடுத்து அந்த மேல்நிலை பள்ளி மாணவர்களுடைய அந்த பொது தேர்வு மதிப்பெண் அடிப்படையில நீங்க வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடைமுறை கொண்டு வருவதற்கான சட்டத்தை இயற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு ஆதாரத்தோடு அவர்கள் பேசியிருப்பதை இவர்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். உண்மைகளை எல்லாம் மறைத்துவிட்டு சில புள்ளிவேர்களை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு அதன் மீது இவர்கள் யூகங்கள் என்றும் இன்னும் சில குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருக்கிறாங்க. எனவே சமமான கற்றல் வாய்ப்பு என்பது 19ஆம் நூற்றாண்டிலே மகாத்மா ஜோதிராவ் பூலே அண்டர் கமிஷனுக்கு முன்னாடி வைத்த கோரிக்கை. 19ஆம் நூற்றாண்டு கோரிக்கை 21ஆம் நூற்றாண்டிலும் வைக்கிறோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என்ற வகையில வலுவான சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவதற்கு முன்வாருங்கள். அத்தகைய சமமான கற்றல் வாய்ப்பு கொடுக்காம நீங்க உயர்கல்விக்கு செல்லும் பொழுது போட்டியை மட்டும் நீ சமமா வா, சமமற்றவனை சமமாக வா என்று சொல்வது என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை ஜஸ்டிஸ் ஏ கே ராஜனுடைய இந்த அறிக்கை என்பது
உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் நீட்டுக்கான விலக்கு மசோதா என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேறி இருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவர் ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு அரசமைப்பு சட்டத்தை மதித்து ஒப்புதல் கொடுப்பார் என்று நம்புகின்றோம். ஓகே, இந்த கமிட்டியினுடைய இறுதி ஒரு படிநிலை அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாரு, ஆளுநருக்கு பரிந்துரைக்கு போயிருக்கிறது. மாநில அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து கூட அவங்கவுங்க மாநிலத்தில் இது மாதிரியான ஒரு அறிக்கை வெளிவரணும் அப்படிங்கிறத கூட விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பரவல செய்திகளில் வெளிவந்துட்டு இருக்கு. ஓவராலாக இந்த ஏ கே ராஜன் கமிட்டி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? இது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகும்? இது அகில உல அகில உலக அளவுல, அதாவது உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள்ல உங்களுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்கள் பல்வேறு வகையில, இங்க ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை இருக்குன்னா அந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஒடுக்குமுறை ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு. அப்படி கல்வி வாய்ப்பு வசதி மறுக்கப்பட்டவர்களுக்கு இத்தகைய தேர்வு முறைகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளும் உணர்வதற்கு இது உதவும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை வலுவாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமை அதை கையில் எடுக்காத காரணத்தால் அது பெரிய அளவுல நமக்கெல்லாம் அந்த போராட்டங்களை பற்றி எதுவுமே தெரியல. இப்பொழுது பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இது உணர்ந்திருப்பதனால் இந்த ஜஸ்டிஸ் ஏ கே ராஜனுடைய குழுனுடைய அறிக்கையின் அடிப்படையில அந்தந்த மாநிலத்தில் கூட இப்படிப்பட்ட குழுக்களை அமைப்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல் இது இந்திய துணைக்கண்டத்தின் பிரச்சனையாக இது பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் இது நீட் மசோதாவிற்கான சவாலா என்று கேட்டால் நிச்சயமாக அல்ல, ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால். எனவே ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வதற்கு, அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை உயர்த்தி பிடிப்பதற்கு தமிழக மக்களோடு இந்திய மக்கள் ஒன்றிணைவார்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம். நீட் அதனோட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு நீட் எந்த அளவிற்கு பாதை விரித்து கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் கிளப்பி இருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றிங்க, வணக்கம்.